என்கிட்ட இருந்ததே மொத்தமா ஒரு 20 to 15 கொஸ்டின்ஸ் தான் வந்தது. அதுல ரிப்பீட்டடா ரொம்ப அதிகமா இருந்தது இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் கொஸ்டின் தான், பிரேக்கப் பத்தி. ஸோ ரீசெண்டா பிரேக்கப் ஆனவங்க, இல்லைன்னா இந்த லாக்டவுன்ல பிரேக்கப் ஆனவங்க, நார்மல் டைம்ல பிரேக்கப் ஆச்சுனாலே நம்மளால வந்து அதை ஓவர் கம் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். வெளில போய் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து அப்படி எப்படி ஓவர் கம் பண்ணுவோம். இந்த மாதிரி டைம்ல இந்த பிரேக்கப் எப்படி ஓவர் கம் பண்றது, அந்த தாட்ஸ் ஓவர் கம் பண்றது, பிரேக்கப்ல இருந்து எப்படி வெளில வர்றது லாக்டவுன், அப்படி இது ஒரு தனி டாபிக்காவே, இதுவே ஒரு இது மட்டும் தனி வீடியோவே பண்ணுறது. அதெல்லாம் இது வந்து ஜாஸ்தியா நிறைய பேர் எனக்குமே வந்து நிறைய கவுன்சிலிங் வந்தது வந்து பிரேக்கப் இஷ்யூ தான். ரொம்ப ரீசெண்டா பிரேக்கப் ஆனவங்க திடீர்னு இப்படி லாக்டவுன்னால வெளில எல்லாம் போய் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியல, என்ன பண்றது, திரும்ப திரும்ப இந்த தாட்டே வந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியா, போனு அப்படியே இருக்கனால ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அந்த கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னன்னா வந்து அகைன் நம்ம வந்து இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். இது வந்து நார்மல் சுச்சுவேஷன் மாதிரி நம்மளால அது நார்மலா நம்ம எப்படி பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதுல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. பட் தென் இட் இஸ் ஆல்சோ குட் டைம். எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மூவ் ஆன்றது வந்து அவங்களை திரும்ப பார்த்தாலும் எந்த ஃபீலிங்ஸும் வராம நம்ம எந்த அளவுக்கு மூவ் ஆன் ஆறோமோ அதுதான் மூவ் ஆன். புரியுது? இல்ல புரியுது. அவங்க பார்த்தா கூட நமக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது. அதுதான் ஆக்சுவலா பிரேக்கப் ஆகி மூவ் ஆன் ஆறதுக்கு அர்த்தம். பிரேக்கப் ஆனோடனே அவங்களை எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிடுறது, அவங்களை திரும்ப பார்த்தா அவளுக்கு என்னைக்கு யுவர் ஷட்டிங் டவுன் யுவர் ஃபீலிங்ஸ், நாட் வெண்டிங் அவுட். அதுதான் சரி. சோ இது வந்து ஒரு நல்ல டைம் டு வெண்ட் அவுட் யுவர் ஃபீலிங்ஸ். யூ ஹேவ் யுவர் பேரண்ட்ஸ், உங்க ரொம்ப லவ்ட் ஒன்ஸ் கூட இருக்காங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்பயுமே. சோ இவங்க கிட்ட எல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃபீலிங்ஸை வெண்ட் அவுட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இட்ஸ் குட், ரதர் தென் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பாட்டில் பண்ணி ஒரு நாள் அது மொத்தமா வெடிச்சு அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்பப்போ நம்ம வெளியே அதை வந்து சொல்லிடுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். சோ இதுக்கு வந்து என்னன்னா, பிரேக்கப்னு இல்ல, பொதுவா என்ன ப்ராப்ளம்னாலுமே ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு அதுல வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை எழுதிட்டு அதை சுத்தி நம்ம பாசிபிள் சொல்யூஷன்ஸ், இது வந்து ஜென்ரலா நாங்க என்னோட எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே நம்ம சொல்றதுதான். ப்ராப்ளம்க்கு என்னன்னா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் உண்டு, அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ்ல உங்களால பிராக்டிகலா எது பண்ண முடியும் அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எழுதி வைக்கிறது. சோ எவ்ரி டைம் யூ லுக் அட் அந்த இதை பார்க்கும்போது யூல் அட்லீஸ்ட் ஹேவ் ஹோப். சரி, இவ்வளவு சொல்யூஷன் இருக்குப்பா முன்னாடி, இதுல ஒண்ணு பண்ணா கூட நம்ம இதுல இருந்து வெளில வந்துடலாம்ப்பா இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இது நமக்கு தெரியும், மென்டலா இமேஜின் பண்ணி வச்சிருப்போம் இந்த பிரச்சனை தான், இதெல்லாம் தான் சொல்யூஷன். ஒரு விஷயத்த எழுதும் போது இட் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். அதுதான். சோ அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு டெக்னிக்கோ ஒரு ஸ்டெப்போ நம்ம வந்து இதுல போட்டு ஹோப் இது பண்றதுக்காக. அண்ட் யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எப்படின்னா, அதே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்லியரா சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கணும். எம்டியா மைண்ட ஃப்ரீயா அப்படி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல என்கேஜ் ஆகியே இருந்தோம்னா ஆப்வியஸா நம்மளுடைய தாட்ஸ் வந்து நம்ம தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். நாட் லெட்டிங் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யூ. நம்ம என்னைக்கு நம்ம தாட்ஸ் கண்ட்ரோல் பண்றோமோ அப்ப நம்ம அதை டைரக்ட் பண்ண, நீ இதை யோசிப்பா, இதை யோசி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லலாம், மைண்ட் கிட்ட சொல்லலாம் எதை நீ யோசிக்கணும் அப்படின்றது. அதுக்கு வந்து பேசிக்கா காலமா எல்லாரும் பண்றது மெடிடேஷன், யோகா. அது யோகா அதெல்லாம் வந்து ஃபார்ம் என்னதுக்குன்னா உங்க தாட்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு, உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படி பிரசன்ட்ல அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு அதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக் டெக்னிக்ஸ் இதெல்லாம் யோகா அண்ட் மெடிடேஷன். இட் கேன் இதெல்லாம் லைக் இப்ப என்ன போய் யோகா பண்ணு மெடிடேஷன் பண்ணு அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் தான், அது வேற விஷயம். பட் அது எப்படி அந்த நீங்க சொன்ன மாதிரி இட் ஹெல்ப், அது எனக்கு புரியுது. பிகாஸ் கிளியரா தெரியுது அது வேணா நம்மள காம் பண்ணும், நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகும் மைண்ட் வைஸ் அப்படின்றது. நான் எப்படி அதை அந்த ஸ்டேட்டை கொண்டு போறேன், ஓகே மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது. நீங்க வந்து நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி இருக்கு, போன் கையிலேயே இருக்கு, எல்லாமே நம்ம போன்குள்ளேயே இருக்கு. அவ்வளோ யூடியூப் வீடியோஸ் இருக்கு. எதுக்குன்னா ரிலாக்ஸேஷன் தெரப்பீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேக்கப்சன்ஸ் ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அது வந்து ரொம்ப அழகா யூடியூப்ல அந்த வீடியோஸ் இருக்கு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்ல யூ கேன் செட் அண்ட் ஸ்டார்ட் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். எப்படின்னா அது வந்து உங்க மசில்ஸ் டைட்டன் பண்ணி லூசன் பண்ணும். அது வந்து ஒரு பிசிக்கல் ரிலாக்ஸேஷன் தான், விச் வில் இவென்ச்சுவலி ஹெல்ப் யுவர் மைண்ட் டு கெட் ரிலாக்ஸ்ட். அதுக்குதான் அது வந்து போக மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மைண்ட்ஃபுல்னா யூ பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஆர் அண்ட் வாட் இஸ் அரௌண்ட் யூ. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். நம்மளுடைய 5 சென்சஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங்க்கும் நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய இதுல எல்லாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி வெரி ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து 24 hours ஆல்மோஸ்ட் 15 to 16 hours போன்ல தான் இருக்கும். அந்த 15 to 16 hours போன்ல என்ன பண்றோம்னா ஸ்க்ரால் பண்ண ஃபீடே திரும்ப திரும்ப ஸ்க்ரால் பண்ணி ஒரு ஆல் காட் அப்னு வர்ற வரைக்கும் நம்ம பண்றோம். அதை பண்ண என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கும்போது இந்த மாதிரி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிராட்டிடியூட் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அதெல்லாம் செல்ஃப் லவ்க்கான ஒரு ஒரு ஸ்டெப். நம்ம வந்து நம்ம நீங்களே உங்களை எதுக்கு தேங்க் பண்ணிக்கிறீங்க, நீங்களே உங்க இதுல என்ன உங்களை பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்ன உங்களை வந்து நீ பரவாயில்லடா நீ அழகா இருக்க, நீ இன்னைக்கு வந்து ரெண்டு பாத்திரமே கழுவ தெரியாது 10 பாத்திரம் கழுவி வச்சுட்டேன் அந்த மாதிரி, எந்திரிச்சு பெட்ஷீட் மடிக்க மாட்டேன் இன்னைக்கு எந்திரிச்சு பெட்ஷீட் மடிச்சு வச்சுட்டேன், வெரி குட் வெரி குட் அப்படியே சின்ன சின்ன பண்ற குட்டி குட்டி விஷயங்கள் கூட நோட் நம்மளே நோட் பண்ணலாம், வேற யார் நோட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அண்ட் மோரோவர் இதை வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட பண்ணலாம். ஏன்னா we don't usually நம்ம தேங்க்ஸ் சாரி வந்து நம்ம கூட இருக்கவங்க கிட்ட வந்து we take them for granted. சொல்ல போனா தேங்க்ஸ் ஆர் சாரியோ அம்மாக்கோ அப்பாக்கோ சிப்லிங்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நம்ம சொல்றது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்க்கோ என்ன தேங்க்ஸ் சாரி அதுதான் நம்ம ஜாஸ்தி சொல்லிருக்கோம். தேங்க்ஸ் சாரின்றது எதுக்கு சொன்னதே இல்லை. இதை வந்து யூ கேன் யூஸ் இந்த டைம் எதுக்குன்னா ஒரு நாள் நைட் நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துருங்க, உட்காந்து சரி இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அம்மா அப்பா தேங்க் பண்றீங்க, அம்மா அப்பா எதுக்கு அப்படியே ஒவ்வொருத்தரும் கேட்டல் உங்க எல்லார்கிட்டயும் தங்கச்சி எதுக்கு தேங்க், அண்ணன் எதுக்கு தேங்க் பண்றீங்க, அக்காவை எதுக்கு தேங்க் பண்றீங்க, பாட்டி எதுக்கு தேங்க் பண்றீங்க, உங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் இருக்காரா வாட்ச்மேன் பேசுங்க, எதுக்கு அவருக்கு நீங்க எதுக்கு தேங்க் பண்ணணும், அவருக்கு எதுக்கு சாரி சொல்லணும், கண்டிப்பா நம்ம சாரி சொல்ற மாதிரி என்னைக்காவது நடந்துருக்கு. இது வந்து எல்லாரும் ஷேர் பண்றது வந்து இது வந்து இட்ஸ் குட் டைம் ஃபார் யூ டு இந்த மாதிரி விஷயங்களை நம்மளே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இப்போ இது வந்து நம்மளே நம்மளே எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த தாட்ஸ்ல இருந்து வெளில வரணும், நம்ம தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லா அப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வெல்பீயிங் வந்து நல்லா வச்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம். ஃபேமிலியை வந்து அதுல இன்வால்வ் பண்றது வந்து இவ்வளவும் நம்மள வந்து நம்மளை தாண்டி நம்மள லவ் பண்றதுக்கு நம்மள கேர் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டைம். சோ அதுக்கு வந்து இந்த இதை வந்து இந்த இதை வந்து ஒரு பழக்கம் ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு நாள் பண்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனிவே. ரிலாக்சேஷன் நம்ம எது பாக்குறோமா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க, கிராட்டிடியூட் டைரி ஃபாலோ பண்றீங்களா டெய்லி ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, யோகா பண்றீங்களா மெடிடேஷன் பண்றீங்களா கண்டினியூஸா பண்ணுங்க. ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் 5 minutes, ஒரு எவ்வளவு நேரம் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நாள் கண்டினியூஸா பண்றோம்ன்றது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் பண்றதால இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, இப்ப நீங்க இந்த சொன்னீங்களே அந்த கிராட்டிடியூட் டைரி ஜேர்னல்ஸ் இதெல்லாம் நான் நிறைய யூடியூப்ல பாப்பேன், எப்படி பண்ணுவோம் இதை மெயின்டைன் பண்றதுனால என்ன இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. பர்சனலா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் கொஸ்டின் தான் இந்த ஒரு கொஸ்டின். எனக்கு என்ன தோணுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காங்க இவங்க, கிராட்டிடியூட் டைரி ஜேர்னல் ஹேபிட் ட்ராக்கர் எல்லாம் வச்சு ரொம்ப இவ்வளவு ஆர்கனைஸ்டா எப்படி ஒரு பர்சனல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு. இது ரொம்ப பர்சனல் கொஸ்டின் தான், யாருமே கேட்கல. அப்படி இருக்க முடியுமா? அது ரொம்ப நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சரி எப்படா ஒரு ஹேபிட் ட்ராக்கர் இன்னைக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சேன்னு கலர் அடிச்சு வச்சுக்கிறது இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இஸ் இட் ஓகே? அந்த மாதிரி பண்ணலாமா? அவ்வளோ இதுவா இருக்கிறது பரவாயில்ல. அப்படி பண்றாங்க நிறைய பேர், அப்படி பண்றாங்க. அது தேர் வே ஆஃப் லுக்கிங் அட் தேர் லைஃப். Again, it differs from person to person. நீங்க அப்படிதான் பண்ணணும்ன்றது யாருமே எழுதி வச்சு இப்படிதான் இருந்தாதான் வந்து ஆர்கனைஸ்ட் பர்சன் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய வியூ ஆஃப் an organized person might be different. இந்த gratitude diary வந்து ஒரு சாதாரண விஷயம், அது வந்து it is a very small thing. அதாவது எனக்குமே நம்ம நோட் பண்ணாத ஒரு விஷயத்த நோட் பண்ணி எழுதுறது அதுதான் அவ்வளவுதான், அதே மாதிரி ஒரு விஷயம் தான். அண்ட் ஹேபிட் ட்ராக்கர் அதெல்லாம் வந்து அது அவங்க வே ஆஃப் அவங்க நம்ம கரெக்டா இருக்கோம்டா அப்படின்னு நம்ம பாத்துக்கிறதுக்கான வழி வந்து அந்த ஹேபிட் ட்ராக்கர்ஸ். ஜேர்னலிங் வந்து way more helpful. நிறைய பேர் நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னன்னா ஜேர்னலிங் வந்து அவ்வளவு நல்ல விஷயம். எதுக்குன்னா நம்ம வந்து எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டோம், ஏதாவது ஒரு ஃபீலிங் கண்டிப்பா லேட்டன்ட்டா நமக்குன்னு ஹிடனா நிறைய ஃபீலிங் இருக்கும். அத வந்து நம்ம சொல்லி ட்ரஸ்ட்வர்த்தியா ஒரு பர்சன் கிட்ட சொல்றது வந்து அந்த ஜேர்னல், ஐ மீன் ஒரு பர்சன்றது அந்த ஜேர்னல். சோ அந்த ஜேர்னல்ல எழுத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெண்ட் அவுட் ஆகும் அந்த ஃபீலிங்ஸ். சோ பாட்டில் பண்ண மாட்டோம், அது அப்படியே பண்ணி ஒரு நாள் மொத்தமா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்காம அந்த அன்னைக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸ வந்து எழுதும் போது நிறைய பேர் அழுவாங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க, அதே விஷயத்த அகைன் ரீலைவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பாசிட்டிவிட்டிஸ் இன் ஜேர்னலிங். எல்லாத்துக்குமே எல்லாத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. இட் இஸ் யூ ஹஸ் டு டிசைட் எதை நம்ம பண்ணணும், எது நம்ம பண்ணக்கூடாது, எது பண்ணா நமக்கு நல்லா இருக்கும், எது பண்ணா நமக்கு ஜாலியா இருக்கும், எது பண்ணா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சாய்ஸஸ் வந்து முன்னாடி இருக்கு. நீங்க தான் நம்ம தான் அந்த சாய்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒன்னு குவெஸ்டின் யூ, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறன்னு யாருமே நம்ம வந்து கேட்க மாட்டாங்க. நீங்க ஏன் கிராட்டிடியூட் டைரி எடுக்கிறது இல்ல, நீ ஏன் ஜேர்னலிங் பண்றது இல்ல, நீ ஏன் அந்த ஹேபிட் ட்ராக் பண்றது இல்லன்னு யாரும் நம்ம கேட்க போறது இல்ல. So you do not feel guilty. இது பண்ணாம இருக்கோமே அப்படின்னு guilty-ஆ ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யார்ட்டும் நீங்க போய் ஜஸ்டிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம ஏன் பண்றோம்ன்றது.